சடனாக வந்து நம்ம தூங்கிட்டு இருக்கோம், பக்கத்தில் வந்து என் கூட வந்து ஒருத்தர் வந்து படுத்திருந்தாரு. நான் தூங்கி கண்முழிக்கும் போது என் பக்கத்தில் ஒருத்தர் படுத்துட்டு இருந்தாரு நடுராத்திரியில். லோயர் மிடில் கிளாஸ்னு சொல்கிறத விட புவர் ஃபேமிலியிலேருந்து தான் நான் வந்திருக்கேன். எனக்கு அப்பா கிடையாது. ஸோ மொத்த ஃபேமிலியும் நான் பார்த்துக்க வேண்டிய ஒரு சுச்சுவேஷனில் தான் நான் இருந்தேன். தமிழ் மீடியம் படிக்கும் போது எனக்கு இங்கிலீஷில் யாராவது ஒரு 10 நிமிஷம் பேசினா கூட அங்கே நிற்க மாட்டேன், ஒரு பயத்தில் கொடுக்குன்னு ஓடி வந்துடுவேன். நீ வந்து போகக்கூடாது, குடும்ப மானமே உன்னை பொறுத்து தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்செப்டில் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. 100 டேஸ் வந்து நான் ஃபஸ்ட்டு சோலோ ட்ராவல் பண்ணேன் இன் 14,000 பட்ஜெட்டில், வெறும் 14,000 ரூபாய் பட்ஜெட்டில் பண்ணேன். எல்லாருக்கும் வணக்கம், நான் உங்கள் சிந்து. சிந்துன்னு சொல்கிறத விட சிந்து சோலோ ட்ராவலர் அப்படின்னு சொன்னால் நிறைய பேருக்குவே தெரியும். நான் வந்து ஒரு சோலோ ட்ராவலர், இந்தியா ஃபுல்லாக கிட்டத்தட்ட 25 ஸ்டேட் வந்து நான் தனியாக எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்கேன். ட்ராவலர் அப்படின்னா பேக் பேக்கிங்காக நான் பண்ணியிருக்கேன். ட்ராவலில் வந்து நிறைய கேட்டகரி இருக்குது, ஏன்னா இன்னும் நிறைய பேருக்கு வந்து ட்ராவலில் வந்து இவ்வளோ கேட்டகரி இருக்கா அப்படிங்கிறதே தெரியாது. ஸோ ட்ராவலில் வந்து பைக்கிங் பண்ணுவாங்க, நாமட் லைஃப் பண்ணுவாங்க, அண்ட் ஹிச்ஹைக்கிங் பண்ணுவாங்க, வாக் அண்ட் லிஃப்ட் பண்ணுவாங்க, லக்ஸூரியாக ட்ராவல் பண்ணுவாங்க. ஸோ அதில் ஒரு கேட்டகரி தான் பேக் பேக்கிங். இன்னும் நம்ம இந்தியாவில், தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை இந்தியாவில் கூட பேக் பேக்கிங் கல்ச்சர் வந்து இன்னும் நிறைய பேருக்கு வந்து தெரியாது. ஸோ பேக் பேக்கிங் அப்படிங்கும் போது ஒரு பேக் பேக் தான், அதில் நம்ம லைஃப்க்கு தேவையான, நம்ம ரொட்டீன் லைஃப்க்கு தேவையான எல்லா விஷயங்களும் அந்த பேக் பேக்கில் இருக்கும். அண்ட் அதிகமாக லோக்கல் பீப்புள் கூட வந்து கனெக்ட் ஆகிற ஒரு ட்ராவல் கான்செப்ட் தான் வந்து பேக் பேக்கிங். ஸோ இப்போ நான் வந்து பேக் பேக்கராக எப்படி ஆனேன், எப்படி ஃபுல் டைமாக ட்ராவலர் ஆனேன், அண்டு என்னோடய ட்ராவல் ஹிஸ்ட்ரி இதை பற்றி நான் உங்களுக்கு வந்து ஷார்ட்டாக சொல்கிறேன். அண்டு நான் ஸ்டார்ட் பண்ணது வந்து பார்த்திங்கன்னா, எனக்கு சின்ன வயசுலேருந்து ட்ராவல் ட்ரீம் அப்படிலாம் வந்து நிஜமாகவே கிடையாது சொல்லப்போனால். ஏன்னா நான் வந்து கார்டனர், என்னோடய கார்டனிங் பிஸ்னஸ் தான் நான் பண்ணிகிட்ருந்தேன். வேலைக்கு போனால் தான் சாப்பாடு அப்படிங்கிற ஒரு லோயர் மிடில் கிளாஸ் ஃபேமிலி, லோயர் மிடில் கிளாஸ்னு சொல்கிறத விட புவர் ஃபேமிலியிலேருந்து தான் நான் வந்திருக்கேன். என்னோடய சொந்த ஊர் வந்து புதுக்கோட்டை பக்கத்தில் ஒரு கிராமம், பட் சென்னையில் வந்து நான் படித்தேன். படிக்கும் போது எனக்கு அப்பா கிடையாது. ஸோ மொத்த ஃபேமிலியும் நான் பார்த்துக்க வேண்டிய ஒரு சுச்சுவேஷனில் தான் நான் இருந்தேன். அப்போ என்னென்னா, நாங்கள் ஃப்ரெண்ட்ஸோட நிறைய குரூப் ட்ரிப் பண்ணுவோம், குட்டி குட்டியாக வந்து ஒரு குரூப் ட்ரிப் பண்ணிட்டு வருவோம், ஒரு 3-4 நாள் பண்ணிட்டு வருவோம். ஸோ நான் தனியாக சோலோவாக எங்கேயுமே போனதில்லை. ஸோ லாக்டவுன் டைமில் வந்து எனக்கு எங்கேயாவது ஓகே, ஒரு லாக்டவுன் முடியும் போது எங்கேயாவது நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸாக பிளான் பண்ணும்போது நிறைய பேர் ஆக்சுவலாக இன்றைக்கி வரேன் நாளைக்கான்னு சொல்லிட்டு தள்ளி தள்ளி போட்டுகிட்டே இருந்தாங்க. ஆனால் நானே வந்து தனியாக போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சும்மா நம்ம சொல்கிற மாதிரி சொன்னேன். சொல்லும் போது நான் என்ன ஜோக் சொன்னேன்னு தெரியல, என் கூட என் கிட்டத்தட்ட ஒரு 6-7 வருஷம் என் கூட இருக்கிற என் ஃப்ரெண்ட்ஸே வந்து அப்படி ஒரு ஏதோ ஒன்று ஜோக் சொன்ன மாதிரி சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சிரிச்சுட்டு என்ன சொன்னாங்கன்னா, மச்சான் நீ ஃபஸ்ட்டு ரயில்வே ஸ்டேஷன் வரைக்கும் தனியாக போயிட்டு காமி, அதுக்கப்புறம் வந்து நீ ட்ராவல் வந்து பற்றி யோசி, சோலோ ட்ராவல்னால் அது வந்து வேறது மச்சான், உனக்கும் அதுக்கு செட் ஆகாது, நீ எக்ஸ்ட்ரா வந்து ரொம்ப அதிகமான இருந்து திங்க் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களாம் சொல்லும் போது அதுக்கப்புறம் என்கிட்ட காசு இருக்கா, அண்ட் முக்கியமான விஷயம் வந்து லாங்குவேஜ், நான் கம்ப்ளீட்டாக காலேஜ் வரைக்குமே நான் தமிழ் மீடியம் தான் படித்தேன். தமிழ் மீடியம் படிக்கும் போது எனக்கு இங்கிலீஷில் யாராவது ஒரு 10 நிமிஷம் பேசினா கூட அங்கே நிற்க மாட்டேன், ஒரு பயத்தில் கொடுக்குன்னு ஓடி வந்துடுவேன், எனக்கு இங்கிலீஷுமே அவ்வளோதான் வராது. ஸோ அப்போ என்ன பண்ணாங்கன்னா, நீ ஃபஸ்ட்டு இங்கிலீஷ் பேசுகிறவங்க பக்கத்தில் ஒரு 10 நிமிஷம் நின்று மச்சான், அதுக்கப்புறம் ரயில்வே ஸ்டேஷன் போய் தனியாக போகிறதுக்கு வந்து கற்றுக்கோ, அதுக்கப்புறம் நீ ஒரு சோலோ ட்ராவல் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்டுக்கு போ, ஃபஸ்ட்டு சோலோ ட்ராவல் என்னென்னு கற்றுக்கிட்டு அப்புறம் போ அப்படின்னு சொல்லிட்டு நிறையா ஃபன் மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. என் வீட்டுக்கு போயிட்டு எனக்கு நைட்டு ஃபுல்லாக தூக்கம் வரல, நிஜமாகவே நம்மளால எதுவுமே முடியாதா, நம்மளோட கெப்பாசிட்டி தான் என்ன சீரியஸாக அப்படின்னு சொல்லிட்டு ஒரே யோசிச்சுட்டே இருக்கும் போது, சரி ஓகே மறுநாள் நான் டிசைட் பண்ணேன், ஓகே நம்ம ஒரு ட்ராவல் வந்து கண்டிப்பாக பண்ணுறோம், ஒரு சின்ன ட்ராவல் அது பண்ணுறோன்ட்டு. எங்கள் அப்பா உயிரோடு இருக்கும் போதே எங்கிட்ட அடிக்கடி சொல்கிற ஒரு விஷயம் வந்து, எப்போயுமே திங்க் பிக், ஒரு பெரிய விஷயமா எதையுமே யோசிக்கணும், சின்னதாக எதையுமே யோசிக்கக்கூடாது அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ அப்போ எனக்கு என்னென்னா, ஓகே ட்ராவல் பண்ண போகிறோம், ஒரு 100 டேஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணேன், எனக்கு தெரியும் நான் 100 டேஸ் பண்ண மாட்டேன், பட் ஸ்டில் 100 டேஸ் வந்து நான் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸ்ட போய் நான் சொல்கிறேன், ஏ நான் 100 டேஸ் பண்ண போகிறேன்ப்பா அப்படின்னு சொன்னோன்னே அவங்க பெருசாக கண்டுக்கல, எனக்கு வேலை இருக்குப்பா அப்படின்னு சொல்லிட்டு மழுப்பிட்டாங்க. ஸோ நான் என்ன பண்ணேன், ஃபஸ்ட் நம்ம வீட்டில் தான் நான் ஃபஸ்ட்டு போய் கேட்கணும், ஸோ அட்லீஸ்ட் ஒரு 2-3 நாளாவது போயிட்டு வந்துட்டு இவங்க மூஞ்சில் கறி பூசணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணேன், வீட்டில் போய் கேட்கும் போது ஆப்வியஸ்லி ஒரு வில்லேஜ்லேருந்து வெளியில் வந்துக்க வந்து சென்னையில் வந்து இருக்கிறதுக்கே வந்து எங்கள் வீட்டிலேயே எங்கள் ரிலேட்டிவ் சைடில் வந்து அவ்வளோ ப்ராப்ளம்ஸ், சென்னையில் வந்து அங்கே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு, பட் இவ்வளோ பிரச்சனைக்கு நடுவில் வந்து எங்கள் அம்மா கிட்ட நம்ம கேட்கும் போது, எங்கள் அம்மா ஃபஸ்ட்டு வந்து என்னை அலோவ் பண்ணவே இல்லை. எங்கள் அம்மா வெரி சிம்பிள், ரொம்ப சிம்பிளாக சொல்லிட்டாங்க, தம்பி எனக்கு தம்பி இருக்கான், என் தம்பி கேட்டுறா கூட விடுவேன், பொண்ணு நீனை வெளியில் வந்து போகக்கூடாது,
வெளியில் வந்து சேஃப்டி கிடையாது, அந்த நீ வந்து போகக்கூடாது, குடும்ப மானமே உன்னை பொறுத்து தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்செப்டில் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. சரி ஓகே சரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேக் எடுத்துட்டு ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் சொல்கிறேன், அவங்க பெருசாக ரெஸ்பான்ஸ் பண்ணல, ஏன்னா அவங்க நம்பலை நான் போகிறேன் அப்படிங்கிறதே. இங்கேருந்து சென்ட்ரல் வந்து போயிட்டேன், ஃபஸ்ட் டைம் வந்து தனியாக போகிறேன், போயிட்டு என்ன பண்ணுறேன் சென்ட்ரல் முன்னாடி ஒரு 10 நிமிஷம் நின்றுட்டு யோசிக்கிறேன், உள்ளே போகலாமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் சரி ஓகே உள்ளே வந்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போயிட்டு, எனக்கு வந்து 20:50 அதாவது 20:50 வந்து எனக்கு ட்ரெயின், பட் நான் வந்து ஒரு அது ஆக்சுவலாக 8:50 எனக்கு தெரியும், இருந்தாலும் ஏதோ ஒரு எக்ஸைட்மெண்ட் ஏதோ ஒரு பயத்தில் நான் என்ன பண்ணேன் அந்த ட்ரெயின் பக்கத்துலேயே உட்காந்துட்டு அந்த ட்ரெயினை விட்டுட்டேன். நான் ஒரு 8 மணிக்கே போயிட்டேன், பட் அது வந்து நான் 10 மணிக்கு தானே அந்த ட்ரெயின் அப்படிங்கிற ஒரு அந்த எக்ஸைட்மெண்ட் நமக்கு தெரியாது இல்லையா, நம்மளுக்கு அந்த ஒரு கான்ஷியஸ்னஸ் இருக்காது. ஸோ ட்ரெயின் போயிடுச்சு, ஃபஸ்ட் டேவே நான் ட்ரெயினை விட்டுட்டேன். ட்ரெயினை விட்டுட்டோன்னே எனக்கு பயமாயிடுச்சு, ஏன்னா மணி 10:30, அதுக்கு மேலே என்னால் எதுவுமே பண்ண முடியாது. நான் ஃபஸ்ட்டு வந்து ஆலப்பிலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம், கேரளாலேருந்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பிளான் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் வந்து ரயில்வே ஸ்டேஷன்லேயே உட்காந்துருக்கேன், உட்காந்துட்டு இருக்கும்போது எனக்கு வீட்டுக்கு போனால் ஃப்ரெண்ட்ஸ் கிண்டல் பண்ணுவாங்கன்னு ஒரு பக்கம் பயம், சரி ஓகே பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து உட்காந்துட்டு இருக்கும்போது சரி அப்போ எனக்கு ஒரு ஐடியா வந்துச்சு, சரி ஓகே கோயம்புத்தூரில் எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, கோயம்புத்தூரில் எப்படியோ பஸ் பிடிச்சி போயிட்டு அங்கேருந்து அலுப்பி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணேன், கோயம்புத்தூருக்கு பஸ் வந்து வேகமாக டிக்கெட் புக் பண்ணால் எனக்கு சீட்டெல்லாம் வந்து பிளாக் பண்ணிட்டேன், பிளாக் பண்ணிட்டு பேமெண்ட் போகிறேன், பேமெண்ட் வந்து எரர் காமிக்குது, சரி ஓகே நம்மளுக்கு அப்போ வழியே இல்லை வீட்டுக்கு தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக பஸ் ஸ்டாண்ட் கீழே இறங்குறேன். எனக்கு ரெட் பஸ்ல வந்து கால் வருது, கால் வந்துட்டு இந்த மாதிரி இந்த பிளேஸ்க்கு வந்துருங்க நாங்கள் வந்து அங்கேருந்து பிக் பண்ணிக்கிறோம்னு. நான் உடனே சொன்னேன் இல்லை ப்ரோ எனக்கு வரத்துக்கு லேட் ஆகும், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் அவசரமாக ஊபர் பைக் புக் பண்ணிட்டு அங்கேருந்து அந்த கோயம்பேடு போகிறதுக்குள்ளேயும் பார்த்தா அந்த பஸ் அங்கேருந்து கிளம்பி போயிடுச்சு. எனக்கு மறுபடியும் டவுன், மறுபடியும் பண்ணலாமா வேணாமான்னு சொல்லிட்டு எனக்கு அந்த ப்ரெஷரில் வந்து அந்த டிரைவர் ஊபர் டிரைவர் முன்னாடியே உட்காந்து அழுக ஆரம்பிச்சிட்டேன், ஏன் அழுகிற சொல்லுமா அப்படிங்கும் போது இந்த மாதிரி எனக்கு லக்கு இல்லைனா எனக்கு எதுவுமே இல்லை நான் எதுவுமே என்னால் பண்ண முடியாது என் ஃப்ரெண்ட்ஸ் சொல்கிறதெல்லாம் கரெக்ட் அப்படின்னு அவர்கிட்ட உளறிட்டு இருக்கேன். அப்போ அவர் சொன்னார் என்னன்னு சொல்லுமா ஃபஸ்ட்டுன்னு சொல்லும் போது இந்த மாதிரி பஸ்ஸை விட்டுட்டேன்னு உட்காருமா நீ உட்காருமா அப்படின்னு சொல்லிட்டு என்ன அவர் வந்து கிட்டத்தட்ட 7 கிலோமீட்டர் அவ்வளோ ஃபாஸ்ட்டாக போய் அந்த பஸ்ஸை ஓவர்டேக் பண்ணி அந்த பஸ்ஸில் வந்து ஏற்றி விட்டார். ஸோ அப்படி தான் என்னோடய சோலோ ட்ராவல் ஃபஸ்ட் டே ஸ்டார்ட் ஆச்சு. அதாவது கோயம்புத்தூர் போய் சேர்றேன், கோயம்புத்தூர் போனதுக்கப்புறம் என் ஃப்ரெண்ட் கிட்ட கேட்டு அலப்பி போகிறேன், அலப்பி வந்து ரெட் அலர்ட் போட்டாங்க, ஸோ அங்கேயுமே என்னால் போக முடியல, என்னோடய ஸ்டே வந்து கேன்சல் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி 2 நாளுமே எனக்கு பயங்கர பிரச்சனை. ஸோ நான் என்ன முடிவு பண்ணிட்டேன்னா ஓகே நம்ம வீட்டுக்கு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரிட்டர்ன் வந்துடலான்னு சொல்லி பிளான் பண்ணி வரத்துக்கு வந்து பிளான் பண்ணிட்டேன். என் ஃப்ரெண்ட் அப்போ நான் மீட் பண்ணும்போது என் ஃப்ரெண்ட் என்ன சொன்னாங்கன்னா நான் கொச்சின்ல வந்து எனக்கு ஒரு மீட்டிங் இருக்குது, கொச்சின் உன்னை ட்ராப் பண்ணுறேன், ஒரு 2 ஹவர்ஸ் கழிச்சு நானே வந்து கூப்பிட்டு போயிட்டு உன சென்னையில் கொண்டு விட்டுறேன் அப்படின்னு சொன்னாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நான் கொச்சினில் வெயிட் பண்ணும்போது அங்கே வந்து நான் கவுச் சர்ஃபிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ராவல் ஆப் யூஸ் பண்ணுறேன், அங்கே வந்து நிறைய பீப்புளை வந்து மீட் பண்ணலாம், லோக்கல் பீப்புளை வந்து மீட் பண்ணலாம். ஸோ அந்த பீப்புளை மீட் பண்ணும்போது என்னோடய ப்ரொஃபைலில் நான் எழுதியிருப்பேன் இல்லையா நான் 100 டேஸ் ட்ராவல் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு, ஸோ அதை பார்த்துட்டு எல்லோரும் வந்து அப்ரிஷியேட் பண்ணுறாங்க. எனக்கு ரொம்ப ஷையாக இருக்குது, ஏன்னா ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது, ஏன்னா நம்ம பண்ணவே இல்லை, நம்ம வீட்டுக்கு போக போகிறோம் 2 நாளில், இவங்க எதுக்கு இவ்வளோ அப்ரிஷியேட் பண்ணுறாங்க போது அதில் ஒரு மலையாளி வந்து என்கிட்ட சொன்னார் உனக்கு என்னம்மா பிரச்சனை நீ ஒரு மாதிரி இருக்க அவ்வளோதான் ஹாப்பியாக இல்லையே நீ அப்படின்னு கேட்கும்போது இல்லை ப்ரோ ஆக்சுவலாக இவங்க எல்லாரும் எனக்கு பாராட்டுறாங்க ஆனால் நான் வீட்டுக்கு போக போகிறேன் ஏன்னா எனக்கு இது செட் ஆகாது என் ஃப்ரெண்ட்ஸ் சொன்னது கரெக்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்கிறேன். அப்போ எனக்கு அவர் ஒரு விஷயம் சொன்னார், இப்போ நீ ரிட்டர்ன் வந்து நீ வீட்டுக்கு போயிட்ட அப்படின்னா இது வந்து ஒரு நார்மல் டே, இது வந்து பெரிய ஒரு விஷயமா இருக்காது, உனக்கு ஒரு நார்மலாக இருக்கும், பட் நீ இந்த ட்ராவலை கண்டினியூ பண்ண சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்ச அப்படின்னா எவ்வளோ தூரம் முடியுதுமோ பண்ணு, முடிச்சிட்டேன் அப்படின்னா உன்னை பார்த்து அட்லீஸ்ட் ஒரு 2-3 பொண்ணுங்களாவது வெளியில் வருவாங்க, அது ஒரு நிறைய பேருக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்கும் அப்படின்னு வந்து எனக்கு சொன்னார். ஸோ அந்த மூமெண்ட் நான் டிசைட் பண்ண ஓகே நம்ம கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அங்கேருந்து மறுபடியும் வந்து கேரளாவில் ஸ்டார்ட் பண்ணி கேரளா கர்நாடகா மகாராஷ்டிரா மகாராஷ்டிரா போகும்போது அகைன் நம்மளுக்கு அந்த ஃபுட்டு மணி இந்த பிரச்சனைலாம் வந்துடும் இல்லையா, ஸோ இருக்கிற மணிலாம் போயிடுச்சு. ஸோ மகாராஷ்டிரா போகும்போதும் வந்து கிவ் அப் பண்ணல, ஓகே 14 நாளில் வந்து என்னால் முடியல அப்படின்னு சொல்லிட்டு ரிட்டர்ன் வந்துடலாங்கும் போது நாங்கள் ஒரு லேடியை வந்து மீட் பண்ணேன், பஸ்ஸில் வந்து மீட் பண்ணேன். அந்த லேடியோட ஸ்டோரி கேட்டதுக்கப்புறம் எனக்கு இன்னும் இன்ஸ்பயர் ஆகிடு மூவ் பண்ணேன், ஏன்னா அவங்க வந்து ட்ராவல்காகவே படித்து ட்ராவல்காகவே எல்லாமே கற்றுக்கிட்டு ட்ராவல் பண்ணுங்கிறது தான் அவங்களோட ட்ரீம் பேஷன், பட் மேரேஜ் ஆனதுனால அவங்களால பண்ண முடியல, இந்த லைஃபே வந்து ஆல்மோஸ்ட் நான் வந்து என்னோடய ட்ரீம் எல்லாமே செத்துடுச்சு. ஸோ ஆல்மோஸ்ட் நானும் செத்து தான் போயிட்டேன், பட் ஸ்டில் ஒரு பாடியாக தான் இப்போ நான் மூவ் ஆகிட்டு இருக்கேன், என் ஃபேமிலிக்காக வேறு வழி இல்லை, என்ன மாதிரி கேர்ள்ஸ் எல்லாம் வெளியில் வரதெல்லாம் கஷ்டம், ஆனால் உனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிருக்கு நீ ஏதாவது பண்ணு நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படிலாம் வந்து எனக்கு அவங்க ரொம்ப மோட்டிவேட் பண்ணாங்க. ஸோ அங்கே மட்டும் இல்லாமல் நான் நிறைய ஓவர் ஸ்டேட் லைக் நான் கேரளாலேருந்து ஸ்டார்ட் பண்ணேன், கேரளா கர்நாடகா மகாராஷ்டிரா குஜராத் பஞ்சாப் உத்தரகாண்ட் ஹிமாச்சல் காஷ்மீர் வரைக்கும் என்னோடய ஃபஸ்ட்டு சோலோ ட்ராவல் வந்து முடித்தேன். 100 டேஸ் வந்து நான் ஃபஸ்ட்டு சோலோ ட்ராவல் பண்ணேன் இன் 14,000 பட்ஜெட்டில், வெறும் 14,000 ரூபாய் பட்ஜெட்டில் பண்ணேன்.
அண்டு அது மட்டும் இல்லாமல் எனக்கு காஷ்மீரில் போயிட்டு நான் பட்ஜெட் ப்ரைஸ் வந்து அந்த இஷ்யூனால் அங்கே மாட்டிகிட்டு இருக்கும் போது, காசு இல்லாமல் மாட்டிகிட்டு இருக்கும்போது எனக்கு நிறைய பேர் கொஞ்சம் ஸ்பான்சர் பண்ணாங்க. என்னோடய யூடியூப் சேனல் பார்க்குறவங்க வந்து நிறைய பேர் எனக்கு கொஞ்சம் ஸ்பான்சர் பண்ணாங்க. அதில் ரெண்டு கேர்ள்ஸ் வந்து எனக்கு அமௌண்ட்டை சென்ட் பண்ணியிருந்தாங்க. அந்த கேர்ள்ஸ் அந்த அமௌண்ட்டை சென்ட் பண்ணது இல்லாமல் அந்த ஜிபியில் ஒரு மெசேஜ் போட்டிருந்தாங்க, அக்கா நான் உங்களுக்காக நான் 1 hour ஓட்டி வந்து எக்ஸ்ட்ரா பார்க்குறேன் அக்கா, இன்னிலேருந்து நீங்கள் ட்ராவல் பண்ணுங்கள், எனக்காகவும் அது பண்ணுங்கள், எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் எனக்கு ட்ராவல் பண்ணணும்னு ஆசை, பட் என்னோடய வில்லேஜ்லாம் அது பாசிபிளே கிடையாது, நீங்கள் பண்ணுங்கள், நான் ஃபினான்ஷியலி ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு வந்து மெசேஜ் போட்டிருந்தா. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் தான் என்னை ரொம்ப இன்ஸ்பயர் பண்ணி என்னை வந்து ட்ராவல் வந்து கண்டினியூ பண்ண வச்சது. சேஃப்டி இஷ்யூஸுங்கும் போது நான் நிறைய ஹராஸ்மெண்ட் நானுமே வந்து ஃபேஸ் பண்ணியிருக்கேன். ஹராஸ்மெண்ட் ஃபேஸ் பண்ணாத பொண்ணுங்க யாருமே இல்லைன்னு தான் சொல்லணும். சொல்ல போனால் நம்ம நார்மல் பஸ்ஸில் போனாலே நம்மளுக்கு அந்த ப்ராப்ளம் வரும். ஸோ என்னென்னா, நான் மேக்ஸிமம் ஒரு கிரிட்டிக்கலான ஒரு விஷயம் அப்படின்னா, லைக் நிறைய ஹோம் ஸ்டேஸில் ஸ்டே பண்ணும்போது, சம் லோக்கல் பீப்புள் கூட ஸ்டே பண்ணும்போது, அது இல்லாமல் சம் ஹோட்டல்ஸில் ஸ்டே பண்ணும்போது டபுள் மீனிங்கில் பேசுறது, சடனாக வந்து நம்ம தூங்கிட்டு இருக்கோம், பக்கத்தில் வந்து என் கூட வந்து ஒருத்தர் வந்து படுத்திருந்தார், நான் தூங்கி கண்முழிக்கும் போது என் பக்கத்தில் ஒருத்தர் படுத்துட்டு இருந்தார் நடுராத்திரியில். ஸோ அந்த மாதிரியான மோசமான ஹராஸ்மெண்ட்டெல்லாம் வந்து நான் ஃபேஸ் பண்ணியிருக்கேன். பட் அதுக்காக வந்து நான் என்னோடய ட்ராவலை வந்து ஸ்டாப் பண்ணல. ஏன்னா இந்த மாதிரி இடியட்ஸ் வந்து எல்லா இடத்துலையும் இருக்காங்க. எஸ்பெஷலி வந்து சவுத் சேஃப், நார்த் சேஃப் இல்லை, நார்த் ஈஸ்ட் சேஃப் அப்படிங்கிறது வந்து சொல்ற ஒரு கான்செப்ட் வந்து நம்ம மாத்தணும். ஏன்னா ஹராஸ்மெண்ட் அப்படிங்கிறது எல்லா இடத்துலயுமே இருக்கு. ஒவ்வொரு நாளுமே வந்து நம்ம அந்த ஹராஸ்மெண்ட் வந்து எல்லா கேர்ள்ஸுமே ஃபேஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அதுக்காக நம்ம வீட்டுக்குள்ளேயே இருக்க போறது இல்லையே, நம்ம ஒரு வேலைக்கு போறோம்னா ஹராஸ்மெண்ட் ஃபேஸ் பண்றீங்கன்னா ரெகுலரா வேலைக்கு போக தானே செய்யறீங்க. ஸோ அந்த மாதிரி தான் டிராவலும் கூட. பட் என்னன்னா, இந்த டிராவல் மூலமா அந்த பேட் சிச்சுவேஷனை எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிறத நான் கத்துக்கிட்டேன். அண்ட் அது மட்டும் இல்லாம லைஃப்ல வந்து எது இம்பார்ட்டன்ட், என்ன மாதிரி நம்ம வந்து ஸ்மார்ட்டாக வந்து ஒரு மணி மட்டும்தான் லைஃப் அப்படிங்கிறது இல்லாமல் மணி கப்பாட் ஒரு லைஃப் இருக்குது அப்படிங்கிறதுமே நான் என்னோட ட்ராவல்லேருந்து கற்றுக்கிட்டேன். நிறைய கேர்ள்ஸ்க்கு வந்து நான் சொல்கிறது இதுதான், ஹராஸ்மெண்ட்டு, சேஃப்டி இஷ்யூஸ், தனியாக போனால் பயமாக இருக்குது, இது எல்லாருமே ஃபேஸ் பண்ணுற ப்ராப்ளம் இன்க்ளூடிங் மீ. பட் என்னென்னா, நீங்கள் ஒன்ஸ் அந்த சுச்சுவேஷனை எப்படி ஹேண்டில் பண்ணணுங்கிறத கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா சோலோ ட்ராவல் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி. ஒரு சோலோ ட்ராவல் பண்ணிங்க அப்படின்னா தான் நம்மளோட கெப்பாசிட்டி என்னங்கிறது தெரியும், நம்ம எந்தளவு ஸ்ட்ராங்குங்கிறது தெரியும். அது மட்டும் இல்லாமல் நம்மளால் என்ன முடியும், என்ன முடியாது, நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறது, நம்ம சொசைட்டியில் வந்து ஒரு சர்க்கிள் இருக்குது கேர்ள்ஸ்க்கு பொதுவாகவே, நம்ம என்ன பண்ணணுங்கிறதே ஒரு சர்க்கிள் இருக்குது. அந்த சர்க்கிளை விட்டு தயவுசெய்து வெளியில் வாங்க. வெளியில் வந்தீங்கன்னா தான், நீங்கள் ட்ராவல்னு இல்லை, உங்கள் இண்டஸ்ட்ரியிலேயே நீங்கள் அந்த சர்க்கிளை விட்டு வெளியில் வந்தீங்கன்னா தான் ஏதாவது நம்மளால் சாதிக்க முடியும். கண்டிப்பாக எல்லாருமே சாதிப்போம். ஒரு புவர் பேக்ரவுண்ட்லேருந்து வந்து ஃபுல் டைமாக ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்க, ஈவன் ஃபேமிலி கமிட்மெண்ட்டோட, ஏன்னா அப்பா இல்லைங்கும் போது ஃபஸ்ட்டு பொண்ணு நான் தான், இவ்வளோ கமிட்மெண்ட்டோட ட்ராவல் பண்ணுற நானே வந்து இந்தளவு ட்ராவல் பண்ண முடியும் அப்படின்னா உங்களாலையும் தாராளமாக பண்ண முடியும். ஜோஷ்டாக்ஸை இப்போது பாட்காஸ்டாக ஸ்பாட்டிஃபையில் எக்ஸ்க்ளூசிவாக கேட்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் நீங்கள் ஜோஷ்டாக்ஸ் பாட்காஸ்டை ஸ்பாட்டிஃபையில் ஃபாலோ செய்யலாம். இதே போன்ற மேலும் இன்ஸ்பைரிங் கதைகளை ஸ்பாட்டிஃபையில் மட்டும் கேட்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள்.